வெல்கம் டு அம்லா குட்டிஸ். அம்லா குட்டிஸ்ல என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், லைனிங் எடுத்திருக்கேன். இப்போது அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் கை 5 தான் இருக்குது. நான் வந்து லென்த்து கை தான் இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு போட போகிறேன். 9 இன்ச் வைக்க போகிறேன். 9 இன்ச் வச்சு அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை ஆம் கோல் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு இடம் விட்டுட்டு மேலேருந்து அந்த வளைவு போட்டுக்கலாம். கையில் கை சுற்றுலவா மார்க் பண்ணிக்கிறேன். 9 இன்ச் டோட்டல், 9.5. இப்போ மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணிட்டோம். நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக்குக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுக்கிறோம். மேலே ஹைட்டு அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸை அழகாக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு ஆம்கோல்லேருந்து 1/2 இன்ச் மேலே ஏற்றி வளைவு போட்டுக்கலாம். இங்கே 1/2 இன்ச் விட்டு கீழடியில் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து கொஞ்சம் இறக்கி வைக்கிறேன். ஆரி ஒர்க் டிசைன் பண்ணால் இறக்கி வச்சா நல்லாயிருக்கும். ரவுண்ட் நெக்கு தான். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன். கிராஸ் பீஸ்க்கு கிராஸாக போட்டாச்சு. பேக் பீஸை போட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஏன்னா டாட் பிடிக்குமோ, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அளவு, அந்த இறக்கத்தோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை நல்லா மடித்து போட்டு பேக்கு ஃப்ரண்ட் கழுத்து அக்கிள் சைடு ஆம்கோல் சைடு எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் கிராஸாக இருக்குது, நான் நேராக வச்சுக்கிறேன். இப்போ அந்த டாட் பகுதியை வரைஞ்சி இந்த 3 டாட்டு அந்த இடைவெளி தான் ரொம்ப முக்கியம். இப்போது இதை ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணி வர்றதுக்கு 10 நாள் ஆகிடும். அது வந்து கசங்காமல் அந்த லைனிங்கை இது பண்ணணும். அது லாஸ்ட்டில் வந்து இது காமிக்க மறந்துட்டேன். அதனால் அந்த மடிப்போட அந்த ப்ளவுஸ் லைனிங்கில் இருக்கும் இல்லைங்களா, மடிப்பு அந்த மடிப்போடு அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த டாட்டை வந்து குண்டூசி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் அந்த இது அளவு தெரியும். இப்போ ப்ளவுஸில் கட் பண்ணலாம். இப்போ இந்த பார்டர் வந்து தேவையில்லை. ஆரி ஒர்க் டிசைன் பண்ண பார்டர் தேவையில்லை. இப்போது சீவை வந்து விரித்து போட்டு ஒரு பக்கம் சீவை விரித்து போட்டு நம்ம அதை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து கையில் வந்து முன்துண்டு பிடிச்சி வச்சுக்கலாம். முன்துண்டு முதலே கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆரி ஒர்க் வந்துடும். அப்புறம் மறுபடியும் கட் பண்ணமோ தைக்கமோ கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே முன் கழுத்து வச்சு குளிச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பார்டர் வந்து எனக்கு தேவையில்லை. பார்டர் இல்லாமல் தான் நான் ஃபுல் ட்ரீ கைக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது ஒரு கை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணது தெரியுதுங்களா? இப்போ அதுதான் நம்ம குளிச்சு விட்டின இடம். இப்போ பேக் பீஸ் மார்க் பண்ணுறேன். அதே இதுலேயே மேலே அவங்களுக்கு போடுறதுக்கு நல்லா சென்டர் பகுதியாக ஈஸியாக இருக்கும்.
இப்போ பேக் பீஸை மார்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். பேக் பீஸ் அடையில பற்றியாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் அதுலேயே மேலே போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து இடது சைடு வரும், அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, கை பேக் பீஸு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி பாதியாக அழகாக மடிச்சுக்கிறோம். கரெக்டாக பாதியாக மடிக்கணும், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக மடிச்சுட்டு அப்படி கையை வச்சு அப்படியே தட்டி விடணும். தட்டி விட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து உள்ளே வந்து வந்துடும். அப்புறம் அது ரெண்டாவது ஸ்லீவுக்கு வந்துடும், நம்ம அதை அடையாளப்படுத்திக்கலாம். இதே மாதிரி பேக்குக்கும் கைக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போ பேக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்தோட அச்சியாக வந்து வந்துட்டிங்களா, அப்போ மறுபடியும் மார்க் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபுல் ப்ளவுஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு கையும் வந்துருச்சு. இப்போ அதை திக்காக நம்ம மறுபடியும் மார்க் பண்ணணும். இப்போ பேக்கு நல்லா தெரியுதுங்களா, இப்போ அது லைட்டாக மார்க் பண்ணதுனால அந்த ஃப்ரண்ட் வந்து இதுவாக இருக்குது, நல்லா திக்காக மறுபடியும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா திக்காக லைன் கொடுத்துருங்க. அம்லா குட்டீஸ்க்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம திக்காக இது பண்ணிக்கிறோம். இது இடது சைடு, இது தேவையில்லை, முடிஞ்சளவு எடுத்து விட்ருங்க. அது உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சைடு தான் நம்ம தேவை, ஒரு சைடு தான் போட போகிறோம். இப்போ கை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு கைக்கு அட்டாச் வரல, சில ப்ளவுஸ்க்கு அட்டாச் வரும். இப்போ அவ்வளோதான், இதை அழகாக மடித்து இதை வந்து ஆரி ஒர்க் பண்ண கொடுத்துட வேண்டிதான். அந்த லைனிங்கை நல்லா மடித்து நீட்டாக வச்சுக்கோங்க. நான் 10 நாள் கழித்து தான் மறுபடியும் எடுக்க போகிறோம். 10 நாள் கழித்து மீட் பண்ணுவோம்.